ஆய் நண்பா நண்பீஸ் நான் உங்க விக்கி கதையோட தொடக்கத்துல ஒரு பஸ்ஸ காமிக்கிறாங்க அங்க ஒரு மாடல் உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ல பக்கத்துல இருக்கிற சீட்ல கொஞ்சம் பல்கா இருக்கிற பொண்ணு உட்கார வந்ததுமே இந்த மாடலுக்கு அந்த குண்டு பொண்ண பார்த்தாலே பிடிக்கல நீ எந்த அளவுக்கு பெருசா இருக்கு நீ என் பக்கத்துல உட்காந்தா எனக்கு இந்த சீட்ல இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நான் வேணா விண்டோ சைட் போய் உட்காந்துக்கிட்டா உங்களுக்கு இந்த பக்கம் உட்கார கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாடல் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல ஓ ஒருத்தே ரெண்டு சீட் வேணும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சண்டை போட்டு பஸ்ல இருக்கிற

நம்ம போட்டோ எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய கரியரே நல்லா பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவ கணக்கு கண்டுட்டு இருந்தா இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு உருவத்துல போய் நின்னா அங்க இருக்கிறவங்களும் நம்மள என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த குண்டு பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாடலுக்கு ஒரு போட்டோகிராஃபர் கால் பண்றா இங்க பாருங்க மேடம் எங்க இருக்கீங்க டைம் ஆயிடுச்சு என்னுடைய பாஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போட்டோ ஷூட்டுக்கு நீங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த அந்த இடத்துல இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க இவங்க எப்படி அந்த குண்டா இருந்த பொண்ணை கிண்டல் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களை அங்க உட்கார்ந்து எல்லா பொண்ணுகளும் ஏதோ மேகசின் போட்டோஷூட்டுக்கு உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க பேசின வார்த்தையெல்லாம் அந்த குண்டு பொண்ணை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது இப்பதான் இந்த மாடல் புரிஞ்சுக்கிறாங்க அந்த போட்டோகிராஃபரும் அந்த லேடியோட பேரை சொல்லிக்கிட்டே வராங்க அவன் ஒரு ஏதோ இமேஜினேஷன்ல வந்திருப்பா இவங்க ஃபர்ஸ்ட் அனுப்பின போட்டோ வேற மாதிரி இருந்திருக்கும் இப்ப இவங்களையும் இவன் பார்த்துட்டு என்னுடைய எம்டி என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க நினைச்சு உங்களுடைய கேமரா ஆங்கிள் மூலியமா என்ன கொஞ்சம் ஒல்லியா காட்ட முடியும் நீங்க இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் கெஞ்சி கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாடல் ஆகிறது தான் என்னுடைய கனவு லட்சியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த போட்டோகிராஃபரும் இந்த பொண்ணை கூட்டு போய் அப்படியே ஷூட் எடுக்கிறாரு அந்த போட்டோஸ் எடுத்து முடிச்சதும் அவங்க எம்டி கூப்பிட்டு வந்து இவங்க தான் அந்த லேடி அப்படின்னு காமிக்க இந்த பொண்ணு இப்ப குண்டா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளயே ஒரு கில்ட் வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்துல நான் இருந்து ஒரு மாடல் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க அழுதுகிட்டு இருக்க அதுக்கு அந்த எம்டி என்ன சொல்றாங்கன்னா அந்த போட்டோஸ் நீ பாத்தியா பாக்காமலே எப்படி நீ அழகில்லன்னு சொல்லி நீயே முடிவு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்த போட்டோவை காமிக்கிறாங்க ஒருத்தருக்கு உடல் அமைப்பெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஒரு சிலர் ஒல்லியா இருப்பாங்க ஒரு சிலர் குண்டா இருப்பாங்க நீ எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு மாடலாக தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா வந்து பேசிட்டு போறாங்க இவங்க சொன்ன இந்த வார்த்தையில இவங்க கேட்டு போய் மனசு உடஞ்சி அழுதுட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் கண்ணாடிய திறந்து பார்த்தா இவருடைய உருவம் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுது மறுபடியுமே அந்த பஸ்ஸ காமிக்கிறாங்க இவ அங்கேயே தூங்கிட்டு இருக்கா இது அத்தனையும் இந்த மாடலுக்கு வந்த ஒரு கனவு தான் இவங்களுக்கு பக்கத்துல அந்த குண்டா இருக்கிற பொண்ணு வந்து உட்கார ஆனா படத்தோட ஆரம்ப காட்சியில நடந்துக்கிட்ட மாதிரி இவன் நடந்துக்கல இவ மாடலிங் பண்ணிக்கிற அப்படின்ற விஷயத்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்னாலேயே மாடல் ஆக முடியுமா அப்படின்னு அவங்க கேட்க கண்டிப்பா ஆகல அப்படின்ற மாதிரி விஷயத்த இவங்க சொல்றாங்க உடலமைப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அட்வைஸ் போட இந்த எண்டிங்கோட இந்த ஷார்ட் பீம் முடியுது தேங்க்யூ